இப்போ இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம லவ்டு ஒன்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு எதுவாக இருக்க முடியும், இதை விட காதலில் சிறந்த பரிசு இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. திஸ் இஸ் உஷா நந்தினி அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஓ சாமியோ. வாட் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் எவர் யூ கேன் கெட் இன் அ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஆளை பார்க்கணும், பேசணும், கிஃப்ட் எல்லாம் வேற இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு சாதாரண கப்புள்ஸ்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. அதே மாதிரி இவ்வளோ ஆசையை மனசுல வச்சுட்டு ஒரு பொண்ணு அவ ஆளை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஆளு வந்ததே லேட்டு, அது போக வந்ததுலேருந்து மேனேஜரையே திட்டிகிட்டு இருக்கான். சரி போய் தொலைட்டோம், அவன் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோன்னு நினச்சா பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு செம்மையாக பசிக்குதுடி, சாப்பாடு ஆர்டர் பண்ணாமா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு என் பதிலில் கூட எதிர்பார்க்காம ஒரு பிரியாணியும் கிரில்லும் ஆர்டர் பண்ணால் எப்படி இருக்கும், செம்ம காண்டாக இருக்காது. சரி போய் தொலை, இவன் கிட்ட நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேய் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா அப்படின்னா ஏய் சொல்ல மறந்துட்டேன் பேபி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மெனு கார்டையே பார்க்குறான்னா சரி நம்மால தானே நாம்மளே வாயை விட்டு கேட்போன்ட்டு எங்கடா என்னோட வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுன்னு கேட்டா அப்போதான் நமக்கு புரியும் அவன் ஏன் வந்த உடனே மேனேஜரை திட்டுனான்னு. அப்போ போடு சண்டைய வரும் இல்லை கோவம் நமக்கு, எனக்கு தெரியும்டா அப்போவே நீ என்னோடய பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், நம்ம ஆனிவர்சரியை ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னு ஆரம்பித்து என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே சொன்னாங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது, நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், யூ நோ வாட் ஐ டிசர்வ் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லி முடிப்போம். ரெஸ்டாரண்ட்டே நம்மளை தான் திரும்பி பார்க்கும். அப்போ நடக்குது ஒரு ட்விஸ்ட், அங்கே ஒரு கஸ்டமர் ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு பிடிச்சி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அவன் சொல்கிறான் பணத்தை கொடுத்தேன்ல அப்போ எனக்கான ஃபுட்டு நல்லா இருக்கணும் இல்லைன்னு கேட்குறான். இதை கேட்டோடனே நம்ம பையன் சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டால் இங்கே பார்த்தியா நான் உனக்கு இது தரேன், நீ எனக்கு ரிட்டனுக்கு என்ன தருவேன் அப்படின்னு கேட்குறது பிஸ்னஸ். நீயும் நானும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை பேபி, நம்ம ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னர்ஸ். நீ சொன்னது கரெக்டு தான், நான் பர்த்டேவை மறந்துட்டேன், ஆனிவர்சரியை மறந்துட்டேன், ஏன் இந்த வாட்ச் கூட நீ தான் எனக்கு கிஃப்ட் பண்ண, ஆனால் நான் உனக்கு என்ன தரணும்னு நினைக்கிறேன் தெரியுமா, இதுக்குள்ளே இருக்கிற டைமை உனக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் நமக்கு புரியும் எல்லாத்தையும் விட ப்ரெஸ்டீஜியஸான ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம் என்ன அப்படின்னா டைம் தான்ட்டு. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது, இன்றைக்கி அவன் என்னை பார்க்க வந்ததுனால அவன் வேலை கூட போகலாம், ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அவன் எனக்கு கொடுக்கணும்னு நினச்ச கிஃப்ட் என்ன அப்படின்னா டைம் தான் அப்படின்ட்டு. இப்போ இல்லைங்க, எப்போயுமே காதலில் சிறந்த பரிசு அப்படின்னா அது நேரம் தான். தங்கம் வைரம் ஏன் வைடூரியத்தை விடையே ரொம்ப வேல்யூபிளான ஒன்று இந்த டைம் தான். த டைம் ஒன்ஸ் கான் இஸ் கான் ஃபார் எவர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான நேரத்தை உங்களோட ஸ்பெஷல் ஒன்ஸுக்காக கிஃப்ட் பண்ணுங்க. எப்பயுமே லவ்ல பிஸி அப்படிங்கிறது ஒரு ரீசன் தானே தவிர்த்து அது உண்மை கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரையாரிட்டி. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் உஷா நந்தினி. ஓ சாமியோ.